வணக்கம் வியூவர்ஸ். மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஆதாரமாக விளங்குவது மூளை. இன்னைக்கு வரைக்கும் மூளை எவ்வளவு வேகமாக செயல்படுதுன்னு யாராலையும் சரியாக சொல்ல முடியல. மனிதனுக்கு மனிதன் இது வேறுபடுகிறது. இதே போல்தான் மனிதனுக்கு மனிதன் ஞாபக சக்தியும் வேறுபடும். மூளை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல சுறுசுறுப்பாகவும் செயல்பட முடியும். மூளையை ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலே ஞாபக சக்தி குறைபாடு என்பது இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இந்த வீடியோவில் மூளையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஒன்று, வால்நட். பார்க்கிறதுக்கு மடிப்பு மடிப்பாட்டும் மூளை மாதிரியே இருக்கும். வால்நட்டில் ஒமேகா 3 DHA போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. இது மறதியை போக்கி ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதோடு மூளை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். வால்நட்டில் இருக்கக்கூடிய DHA வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது இந்த வால்நட். அதனால தான் டாக்டர்ஸ் கூட ப்ரெக்னன்ஸ் டைமில் டெய்லி 5 வால்நட் சாப்பிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நட்ஸ் வகைகளில் வால்நட் மட்டும் இல்லாமல் பாதாம் மற்றும் நிலக்கடலையும் சாப்பிட்டு வரலாம். இதுவும் மூளை சிறப்பாக செயல்பட உதவி செய்யும். பாதாம் மற்றும் நிலக்கடலையில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ மற்றும் நியாசின் மூளை வேகமாக செயல்படுறதுக்கு உதவி செய்யும். 2, மீன்கள். நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்கும். இது மூளைக்கு மிகவும் அவசியமான சத்து. ஒமேகா 3 மூளையில் புதிய நரம்புகள் உருவாகிறதுக்கும் மூளை சரியாக செயல்படுறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. மூளை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு வர்றது மிகவும் நல்லது. 3, முட்டை. முட்டையில் பார்த்தீங்கன்னா மூளையின் வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் B6, B12 மிக முக்கியமாக கொலின் சத்தும் அடங்கியிருக்கு. இந்த கொலின் நமது உடம்பில் சேர்ந்து அசிட்டோகொலினை உற்பத்தி செய்யும். இது நமது மூளையின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஸோ மூளையை ஆரோக்கியமாக வைத்து கொள்றதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் தவறாமல் தினமும் முட்டை சாப்பிட்டுவாங்க. 4, பூசணி விதைகள். பம்கின் சீட் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம் உடம்பில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதாவது நச்சு கழிவுகளை எதிர்த்து போராடி வெளியேற்றும். பூசணி விதைகளில் அயன், சிங், காப்பர் போன்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிக அளவில் இருக்கிறது. இந்த மைக்ரோ நியூட்ரியன் டிப்ரெஷன், அல்சைமர் போன்ற நோய்கள் வராமலும் தடுக்கும். பூசணி விதையில் இருக்கக்கூடிய சிங் மற்றும் காப்பர் உடலில் உள்ள நரம்புகள் மூளைக்கு தகவலை கடத்துவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. பூசணி விதையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மெக்னீசியம் சிந்திக்கும் திறனையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். 5, பால். பாலில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கு. இது நமது மூளை தகவல்களை பரிமாறுறதுக்கு ரொம்பவே முக்கியமான சத்துக்கள். ஆய்வு ஒன்றில் தினமும் பால் குடிக்கிறவங்களுடைய மூளையில் குளுக்கோத்தின் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கிறத கண்டறிந்தாங்க. இந்த திரவம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மூளையில் எந்த ஒரு நோயும் வராமல் பாதுகாக்கிறது என நிரூபிச்சிருக்காங்க. ஸோ மூளை ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயல்படணும்னா தினமும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு வர்றது மிகவும் நல்லது. 6, மஞ்சள். மஞ்சள் வெறும் கிருமி நாசினி மட்டும் இல்லை, மூளைக்கும் அவசியமான பொருள். மஞ்சளில் இருக்கக்கூடிய குக்குமின் மூளையின் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தன்மையுடையது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் மூளையில் செரட்டோனின் என்கிற கெமிக்கலன் சுரக்க செய்யும். இது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ மஞ்சளை உணவில் சேர்க்க மறந்துடாதீங்க. 7, ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் பாலிஃபினால் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே அடங்கியிருக்கு. இது நமது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு மிகவும் உதவியான சத்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயிலை உணவில் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர இருதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் மூளையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.